விரைவுச் செய்திகள். நாட்டின் 75வது சுதந்திர விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தேசிய கொடி மூவர்ணத்தில் ஒளிர்ப்பதற்கான ஏற்பாடுகளை தொல்லியல் துறையினர் செய்துள்ளனர். மலைக்கோட்டையின் நுழைவு சுவரில் மின் விளக்குகள் மற்றும் லேசர் மூலம் மூவர்ணங்களில் 75 அசாடிகா அம்ரித் மகத்சவ் என்ற எழுத்துக்களுடன் தேசிய கொடி ஒளிரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 5 முதல் 15 வரை மலைக்கோட்டையில் நுழைவு கட்டணமின்றி பொதுமக்கள் இலவசமாக செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வருமான வரித்துறை குறித்த போலி ஆட்சேர்ப்பு கடிதம் உலவுவது தெரியவந்துள்ளதாக அந்த துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள கடிதத்தில் வருமான வரி அதிகாரி பணியில் சேருவதற்கான கடிதம் தமிழகத்தில் சிலருக்கு வழங்குவதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரப்பப்படுவதாகவும் இந்த போலியான செய்திகளுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது. சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியின் அண்ணா அறிவியல் கலை அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர் கமலா செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வகுமார், கல்லூரி தலைவர் கருணாகரன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். விழாவில் பரதநாட்டியம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், புலியாட்டம், குஜராத்தி, பஞ்சாபி உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டவரும் செஸ் விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயில் இருந்து சென்னை திரும்பிய பயணிகளிடம் விமான நிலைய சுங்கத்துறையினர் சோதனை செய்தபோது இருவர் தங்கள் உடையில் பசை வடிவில் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களிடம் 6.5 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோல் மின்னணு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள திருமஞ்சன வீதி செந்தூர் ஆஞ்சநேயர் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கினை ஏற்றி பூஜை செய்தனர். பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் விளக்கிற்கு பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தனா்.